விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு தமிழ் புத்தாண்டு வருட பலன்கள் பார்க்கலாம். ஏப்ரல் 14 ஜூலை 31 வரைக்கும் 7.5 சனியோட காலம் அப்படிங்கிறதுனால பின்னடைவு ஏற்பட்டாலும் குருவால் தடைகளை முறித்து சாதனை படைப்பீங்க. உறவினர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. வசதியான வீட்டிற்கு குடிபுகும் வாய்ப்பு உண்டு. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சி விடாமுயற்சியால் நடந்தேறும். பணியாளர்களுக்கு சலுகை ஓரளவு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் உண்டாகும். குருவின் பலத்தால் லாபம் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு புகழ் பாராட்டு கிடைக்கும். புதிய ஒப்பந்தம் தாராளமாக கிடைக்கும். அரசியல்வாதிகள் பலனை எதிர்பாராமல் உழைக்க வேண்டிய இருக்கும். மாணவர்கள் முன்னேற்றமான பலன் காண்பாங்க. சிலர் வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்பு பெறுவாங்க. விவசாயிகளுக்கு மொச்சை, கடலை, கேழ்வரகு, நெல், கோதுமை இந்த மாதிரி தானியங்கள்ல நல்ல மகசூல் கிடைக்கும். பெண்கள் ஆன்மீக சிந்தனையோட இருப்பாங்க. ஆகஸ்ட் 1 2018 ஜனவரி 31 வரைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும். ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். பிள்ளைகளின் செயல்பாடு பெருமை அளிக்கும். பணியாளர்கள் பணிச்சுமைக்கு ஆளாகலாம். அதற்குரிய வருமானம் கிடைக்கும். அதிகாரிகளிடம் அனுசரிச்சு போறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஆதாயம் படிப்படியாக உயரும். அரசு வகையில் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். போட்டியாளர் வகையில் குறுக்கீடு உண்டாகலாம். கலைஞர்கள் பலன் எதிர்பாராமல் உழைக்க வேண்டியது இருக்கும். அரசியல்வாதிகள் மக்கள் மத்தியில் நற்பெயர் வாங்குவாங்க. மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் அக்கறை தேவை. விவசாயிகள் நலன் கருதி நெல், கோதுமை, பல வகைகள், கடலை இந்த மாதிரி பயிர்களை பயிரிடுறது நல்லது. புதிய சொத்து வாங்க வாய்ப்புண்டு. பெண்கள் குடும்பத்தோடு புனித தலங்களுக்கு போயிட்டு வருவாங்க. 2018 பிப்ரவரி 1 April 13 வரைக்கும் குருவின் பார்வை பலத்தால் நன்மை மேலோங்கும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம். திருமணம் போன்ற சுப விஷயங்களில் தடை குறுக்கிடலாம். பணியாளர்கள் பணிச்சுமையை சந்திக்க வேண்டி வரும். ஆனால் வழக்கம் போல சம்பள உயர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீட்டை தவிர்க்கணும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா லாபம் சுமாராக தான் இருக்கும். கலைஞர்களுக்கு விடாமுயற்சி இருந்தால் மட்டுமே ஒப்பந்தம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவி தாமதமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. மாணவர்களுக்கு கடின உழைப்பு தேவை. விவசாயிகள் அதிக செலவு பிடிக்கிற பயிரை தவிர்த்துட்டு கம்மி செலவில் கம்மி முட்டு விலையில் பயிரிடுறது நல்லது. பெண்கள் குடும்பத்தார்கிட்ட விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை தேவை. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷத்தன்னைக்கு சிவன், வியாழன் அன்னைக்கு தட்சிணமூர்த்தி வழிபாடு செய்கிறது சிறப்பு. செல்ல வேண்டிய கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும். மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.